ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடை படத்துடைய ரிவ்யூ. ஃபஸ்ட் லுக் போஸ்டர் டீசர் எல்லாம் வரும்போதுலேருந்து ஆடை பயங்கரமாக பரபரப்பாக இருந்தது. யூடியூப்பில் டீசர் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போகுது. என்னடா இது, இந்த பொண்ணு வந்து துணி இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்காங்க, ஏதோ ஆபாசமாக இருக்குது, இது வந்து படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இப்படியா பண்ணுவாங்க அப்படியே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல் அது இதெல்லாம் வந்திருந்து. அதுக்கப்புறமும் ஒரு நாள் ஏதோ ரிலீஸிங்கில் ஏதோ லைசன்ஸ் இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ மூலமாக டிலே போய் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கேரளாவில் இதுக்கு முன்னாடி ஒரு படம் இப்படி ஒன்று ரிலீஸ் ஆனது, ஸ்வேதா மேனோன் நடித்த ஒரு படம். அது வந்து 2013 வந்து களிமண் என்ற பேரில் ஒரு படம். அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த படத்தில் வந்து ஹீரோயின் தன்னுடைய டெலிவரி, தன்னுடைய பிரசவத்தை வந்து கேமரா முன்னாடி காமிச்சிருக்காங்க. அந்த படத்தில் படம் அந்த மாதிரி ஒரு படம் தான். படத்திலே அவர் கன்சீவ் ஆகி படத்தில் தான் அவர் டெலிவரி எல்லாம் ஷூட் பண்ணி, அது இதுக்கும் மேலே வந்து பிரச்சனை எல்லாம் கேரளாவில் மகளிர் சங்கம் ஃபெமினிஸ்ட் எல்லாம் வந்து பயங்கர பிரச்சனை வந்தது. அது மாதிரி வந்த ஒரு படம் தான் இது. இந்த படம் இந்த பிரச்சனை எல்லாம் மாற்றி வச்சேன்னா, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டோ அல்ல அமலா போல் துணி இல்லாமல் நடிக்கிற ஒரு படமோ அந்த ஒரு முடிவோட நீங்கள் தியேட்டரில் தயவு செஞ்சு போகாதுங்க. இது அந்த மாதிரி படமே கிடையாது. இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் எப்படின்னா, காமினி, அதுதான் அமலா போல் கேரக்டர் பேர், ஹேஷ்டாக் டிவின்ற ஒரு சேனலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஆளுங்களெல்லாம் ஏமாற்றி இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். எப்படின்னா, கேமரா எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு ஷூட் பண்ணி, அது வந்து கேமரா அங்கே பாருங்கள் அங்கே தான் கேமரா இருக்குது, ஆளை ஏமாற்றுற மாதிரி ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் பண்ணுற, ப்ராங்க் ஷோ பண்ணுற ஒரு ப்ரெசன்டர் தான் அமல் காமினி. காமினிக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்கும். பர்த்டே அன்னைக்கு நடக்கிற அந்த இன்சிடெண்ட்லேருந்து அவங்க எப்படி வெளியே வரும், என்ன ஆயிடுச்சு, அதுதான் படம். ஒரு ஃபிலிம் வந்து அது த்ரில்லராக மாற்றணுன்னா, ஒரு க்ரைம் இல்லைன்னா ஒரு கொலை செய்கிறது, கொலை செய்கிற ஆளை கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடலாக போகிறது, வயலன்ஸாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் தான் த்ரில்லர் ஆகும் என்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே இருக்குது. இல்லாமலே ஒரு படம் பார்க்கறதுக்கு நம்மளே தியேட்டரில் பிடிச்சி இருத்தணும்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். டைரக்டர் ரத்னகுமார் வந்து சான்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் த்ரூ அவுட் நம்ம படத்திலே வந்து உட்கார வச்சிடும், அடுத்தது என்ன ஆகுன்ற ஆங்ஸைட்டி, படம் கன்வே பண்ணுற மெசேஜ் எல்லாம் கொடுத்தாலும் எவ்ரி ஒன் மஸ்ட் வாட்சிங் ஃபிலிம் தான் ஆடை, அப்படி தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் அமலா போல் ஒன் அண்ட் ஒன்லி அமலா போல் சான்ஸே இல்லை, வேறு லெவல். செகண்ட் ஹாஃப் த்ரூ அவுட் ஒரு 75% இன் செகண்ட் ஹாஃபில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் தான் வருது. அந்த டைமில் வந்து மூஞ்சியில் வர ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், அந்த பயம் வர சீன்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுறோன்னு தோன்ற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அமலா போல். காமினி வந்து ரொம்ப போல்டான கேரக்டர் தான், என்னாலே எவனும் இல்லை, எனக்கு மேலே எவனும் இல்லை, ஆம்பளை பண்ணுற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவங்க அவங்களுடைய பெண்மை அல்லைன்னா நான் ஒரு பொண்ணு அந்த ஒரு இது விஷயத்தை தெரிஞ்சிடும், தெரிஞ்சு அவங்க ரியலைஸ் ஆகி அதுக்கப்புறம் வர்றது தான் படத்துடைய மெயினான கண்டென்ட்டு. படம் வந்து நிறைய மெசேஜ் நம்ம நாட்டுக்கு சொல்கிறாங்க. படம் மெசேஜ் எப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எல்லோரும் எந்த ஃபீல்டில் வேலை செஞ்சாலும் எல்லா ஃபீல்டுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன், அந்த லிமிட்டேஷன் தாண்டி நம்ம ஏதாச்சும் பண்ணால், நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ணால் அது மற்றவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அது நம்ம ஒரு சில டைமில் வந்து யோசிக்க மாட்டேன். நம்ம அப்பப்போ கிடைக்கிற ஒரு சந்தோஷத்துக்கு அல்லைனா எதுக்காக வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகும், அது சின்னதாக பண்ணுறது வந்து அடுத்தவனுக்கு எப்படி ஒரு பிரச்சனமாக மாறும், அது வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. படத்தில் வந்து ஓவரால் பாசிட்டிவ் சைட்ஸ் தான் நிறைய, கேமரா வேறு லெவல், விஜய் கார்த்திக் கண்ணன் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. அந்த நியூட்னஸ் வர சீன்ஸ் எல்லாம் வந்து கேமரா ரத்னகுமாருக்காக இருந்தாலும், கேமரா பண்ணுற ஆளுக்காக இருந்தாலும், அமலா போல்காக இருந்தாலும் ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா ஒருவேளை அந்த சீனில் வந்து ஷூட் பண்ணும்போது எதா ஒன்று மிஸ்ஸு நடந்துச்சுன்னா பெரிய லெவலில் அந்த ஒரு சீனை மட்டும் எடுத்துகிட்டு ட்ரோல் வந்து அங்கெங்கே கொண்டு போயிடும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனமும் வராமல் ஒரு பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இது எல்லாமே வெளியே மொத்தமாக காட்டியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இது வராமல் நல்லதாக பண்ணியிருக்கு. இப்போ வந்து அந்த பில்டிங்குள்ளே அமலா போல் துணி இல்லாமல் ஓடுற சீன் இருக்குது, உட்காந்துட்டு இருக்கிற சீன் இருக்குது, அதிலெல்லாம் கேமரா எந்த ஆங்கிளில் வச்சால் தான் அமலா போல் சைடில் சேஃப்டியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், அந்த லெவலில் கேமரா வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எடிட்டிங் கொடுத்து படம் வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம். படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில சீன்ஸு அந்த எதுக்காக இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல வரும்போது ஒரு சில இடத்துல வந்து லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, அது வந்து ரொம்ப ஏதோ ஒரு கதையை சொல்கிற மாதிரி, ரொம்ப லெங்த்தியாக போகிற மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரியும் தோணுச்சு அந்த ஒரு சீன்.
அது ஒன்று. இன்னொரு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எல்லாம் சேர்ந்து பேசும்போது எல்லாம் டபுள் மீனிங் வர இன்னர் மீனிங்ஸ் வர டயலாக்ஸ் நிறைய இருக்குது. அது ஒருவேளை ஒரு ஃபேமிலியோட போகும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அது தியேட்டரில் வேணும்னா கை தட்டலாம், ஆனால் அது வந்து இந்த படத்துக்கு தேவையில்லை என்றதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். படத்தோட டைட்டில் படத்தை ஆடை என்ற டைட்டில் வந்து படத்தை ரொம்ப அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. கேரளாவில் வந்து மேலாடைக்கு வரி கட்டுற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. மேலாடை வந்து போடக்கூடாது, மாறை வந்து தொடர்ந்து காட்டி தான் எல்லோரும் எல்லா பொண்களும் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த ஒரு இதுக்கு மாற்றதுக்காக நங்கேலி என்ற ஒரு பேர் வந்து தன்னுடைய மாறை வந்து அறுத்து ஜீவத்தியாகம் பண்ண அந்த ஒரு ஸ்டோரி காட்டுவாங்க. அவ்வளோ போராடி தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததுன்ற மாதிரியும் காட்டுறது இந்த படத்தில் வந்து. இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி என்று சொல்ல மாட்டேன், இது வந்து மஸ்ட் வாட்சபிள் மூவி, எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ஐயோ இது அப்படி இருக்குது, அம்மா அப்பா கூட போனால் வேறு எதாவது யோசிச்சுருவாங்களே அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தங்கச்சி கூட போனால் என்ன பிரச்சனை ஆகிடுமோ அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஒன்றா பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மூவி. இட்ஸ் அ சர்வைவல் மூவின்னு சொல்லலாம், ஒரு சஸ்பென்ஸ் மூவின்னு சொல்லலாம், ஒரு மோட்டிவேஷன் மூவின்னு சொல்லலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவின்னு சொல்லலாம், எல்லாம் கலந்த ஒரு படம் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு எல்லா விதமான தகுதியான ஒரு படம் தான் ஆடை. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு எப்படி தோணுச்சு, நீங்கள் படம் பார்த்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்டாக போடுங்க, ரிவ்யூவில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கூட கமெண்டாக போடுங்க. அப்போது இன்னொரு வீடியோ வர வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.